வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதுல பிசிக்ஸ் பார்ட்ல யூனிட் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ் லெசன்ல உள்ள 9th சப்டிவிஷன்ல ஆன்சர் இன் 1 or 2 வேர்ட் அப்படின்ற செக்ஷனுக்குள்ளார ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வந்து 5th சம் க்வெஸ்சன் மொதல் பார்ப்போம், அதுக்கடுத்து ஆன்சர் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னா கதிர்வீச்ச வெளியிடக்கூடிய எலமெண்ட்னு அர்த்தம். விச் எமிட்ஸ், எமிட்ஸ்னா வெளியிடுதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்பா பார்ட்டிகல், இது ரொம்ப முக்கியம் இந்த க்வெஸ்டினுக்கு. நான் ஏன் சொல்றேன், அண்ட் ஆல்பா பார்ட்டிகல், ஆல்பா பார்ட்டிகல் நம்மளுக்கு தெரியும், 2HC4 அண்ட் ப்ரொடியூசர்ஸ் RF 104 259 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த RF ஓட நேம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க பீரியாடிக் டேபிள் எடுத்து 104ன்ற இடத்துல என்ன எலமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா RF இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க. நீங்களே இதை தெரிஞ்சுக்கணும், பீரியாடிக் டேபிள பார்க்க தெரியணும்ன்றதுக்கு தான் நான் இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லல. உங்க பீரியாடிக் டேபிள்ல RF-க்குன்றதுக்கு கீழே ஆன்சர் இருக்கு. இது இந்த சம்முக்கு தேவையில்ல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தெரிஞ்சுக்கலாம். ப்ரொடியூசர்ஸ்னா இந்த ஏன்ற ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து வெளியிடுது. என்ன வெளியிடுதுன்னா ஒரு ஆல்பா பார்ட்டிகளை வெளியிடுது. வெளியிட்டுட்டு ஒரு டாட்டர் எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டாட்டர் எலமெண்ட்டை உற்பத்தி பண்ணுதுன்னு அர்த்தம், ப்ரொடியூசர்ஸ்னா அதுல இருந்து உற்பத்தி பண்ணுதுன்னு அர்த்தம். அதோட நேம் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க, நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் எல்லாம். இப்ப என்ன நம்மள கேக்குறாங்கன்னா, ரைட் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் த எலமெண்ட் ஏ. இங்க ஏன் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்மளுக்கு மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் எல்லாம் கொடுக்கல, அதை நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு, நம்ம ஏற்கனவே போட்ட நிறைய சம் போட்டிருக்கோம் இதே மாடல்ல. லெப்ட் சைடும் ரைட் சைட்லயும் நம்பரை மேட்ச் பண்ணும், அவ்வளவுதான் இந்த சம். மொதல் இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதிக்கிறோம், ஏன்றது தான் நம்மளுக்கு கொடுத்த க்வெஸ்டின், அதை ஏன்ற லெட்டரா எழுதிக்கிற அந்த எலமெண்ட்டை. அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரியாது, மாஸ் நம்பரும் தெரியாது, அதனால சும்மா டேஷ் போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு புரியறதுக்காக. திஸ் கிவ்ஸ், நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா இதுதான் கொடுக்கும். ஆனா என்ன நம்மளுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, அது எமிட் பண்ணுது, அது வெளியிடுதான் ஒரு ஆல்பா பார்ட்டிகல். ஆல்பா பார்ட்டிகல் 2HC4 அண்ட் ஆல்பா பார்ட்டிகல்னா ஒன்னு அர்த்தம், ஒன். அதனாலதான் இங்க ஒன்னு போட்டிருக்கேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்முக்கு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட், அதை எடுத்து இங்க எழுதிட்டோம். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே பேசிக் தெரியும், ரைட் ஹேண்ட் சைடும் லெப்ட் ஹேண்ட் சைட்லயும் உள்ள அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் சேமா இருக்கணும். மாஸ் நம்பர்ன்றது மேல இருக்கிறத ஆட் பண்ணி பார்த்தோம்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ள நம்பர் சேமா இருக்கணும், அதே மாதிரி அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு, ஒரே ஒரு ஆல்பா பார்ட்டிகல் இருக்குன்னா 1 × 2 தான் இதோட அட்டாமிக் நம்பர், 1 × 4 தான் இதோடைய மாஸ் நம்பர். இது நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே, 2, 4 தான் ஆன்சர் இதுக்கு, இந்த ஆல்பா பார்ட்டிகளுக்கான அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். இதோடைய அட்டாமிக் நம்பர் RF-ன்ற எலமெண்டோடைய அட்டாமிக் நம்பர் கூட ஆட் பண்ணோம்னா 2-ஐ நம்மளுக்கு இதோடைய அட்டாமிக் நம்பர் கிடைச்சிடும், பேரண்ட் எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிடும். இத பேரண்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க, இத டாட்டர் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப 104+2 அதை தான் நீங்க உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன், 104+2 106, அப்ப இங்க 106 வரணும். 259+4 பண்ணோம்னா 263, அதுதான் இங்க ஆன்சரா வரணும். ரொம்ப சிம்பிளான சம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும், அவ்வளவுதான். உங்களுக்கு புரியணுன்றதுக்கு தான் மீதி எல்லாம் நான் சொல்றேன். லாஸ்டா நீங்க இது மாதிரி எழுதணும், 106 நீங்க போட்டு ஏ 263 போட்டு ரைட் ஹேண்ட் சைடு அதே தான் எழுத்து எழுதிட வேண்டியதான். இந்த 1 போட்டு எழுதினாலும் தப்பு கிடையாது. இதுல இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இன்னும் எழுதணும்னா, நீங்க அட்டாமிக் நம்பர் =106, மாஸ் நம்பர் =263 பேரண்ட் எலமெண்ட்டுக்கு எழுதணும், ஏ என்ற எலமெண்ட்டுக்கு, அதுதான் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் எலக்ட்ரிசிட்டி லெசன் அந்த சம்லாம் போடுறேன், உங்களுக்கு தேவையான சம்லாம். உங்களுக்கு வேற ஏதாவது சம் தேவைப்பட்டதுன்னா உடனே தேவைன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் புரிஞ்சு படிக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லித்தாங்க. Thank you.